தொடர்ச்சியாக மின்சாரத்தை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பொறுப்பு வாய்ந்த அனைத்து தரப்பினர்களுக்கும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பணிப்புரை விடுத்துள்ளார். நிலவுகின்ற மின்சாரம் மற்றும் எரிபொருள் நெருக்கடி தொடர்பில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் பொழுதே ஜனாதிபதி இந்த பணிப்புரையை விடுத்தார். மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற நீண்ட கலந்துரையாடலின் பின்னர் தாமதமின்றி எரிபொருட்களை இறக்குமதி செய்தல், கையிருப்பை தொடர்ச்சியாக பேணல் மற்றும் மின்னுற்பத்திக்கான எரிபொருள் மற்றும் நிலக்கரி தொடர்ச்சியாக வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இந்நிலையில் எதிர்வரும் 5ஆம் தேதி முதல் மின்வெட்டு இடம்பெறாது என அதிகாரிகள் குறிப்பிட்டனர். நாடளாவிய ரீதியில் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் இன்று முதல் எரிபொருள் விநியோகம் வழமை போன்று இடம்பெறும். எனவே பொதுமக்கள் அச்சமடைந்து எரிபொருளை சேமித்து வைப்பதை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்தனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, அமைச்சர் பசில் ராஜபக்ச, அமைச்சர்களான காமினி லோகுகே, உதய கம்மம்பில, ஜான்சன் பெர்னாண்டோ, மஹிந்தானந்தாலு கமகே, ரமேஷ் பத்திரன, ராஜாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகர, மத்திய வங்கியின் ஆளுநர், ஜனாதிபதியின் செயலாளர், ஜனாதிபதியின் தலைமை ஆலோசகர், துறைசார் அமைச்சுக்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சுக்களின் செயலாளர்கள், நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் ஆகியோர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தனர். நாட்டில் 500 மில்லிகிராம் பெரசிட்டிமோல் வெள்ளையொன்றின் அதிகபட்ச சில்லறை விலை 2.30 ரூபாய் அறிவித்து அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. 2022 பிப்ரவரி 22 முதல் அமலுக்கு வரும் வகையில் சுகாதார அமைச்சினால் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது.